ஹாய் எவ்ரிவன். போன வீடியோவில் டிடிபி 223 அண்ட் டச் சென்சார்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிடிபி 223 அண்ட் டச் சென்சாரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான டச் ஸ்விட்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடவே சிங்கிள் லேயர் பிசிபி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டச் ஸ்விட்ச் பாக்ஸுக்கு உண்டான கனெக்ஷன் டயக்ராம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. முதல்ல இந்த டிடிபி 223 அண்ட் டச் ஸ்விட்ச் பாக்ஸை செய்ய தேவையான சிங்கிள் லேயர் பிசிபி எப்படி எச்சிங் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த சிங்கிள் லேயர் பிசிபி எச்சிங் பண்ணுறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த டச் ஸ்விட்ச் பாக்ஸ் செய்ய தேவையான பிசிபி ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிசிபி ஃபைலை தான் வந்து நான் ஏ4 ஷீட் ஃபோட்டோ பேப்பரில் லேசர் பிரிண்டர் மூலிமா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து லேசர் பிரிண்டர் மூலிமா மட்டும் பிரிண்ட் அவுட் எடுங்க, அதர் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துறாதீங்க. இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ பேப்பர்லேருந்து பிசிபி ஃபைலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் டிசைன் ஃபைலில் ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர் வந்து லேசர் பிரிண்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம லேசர் பிரிண்டரில் தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இங்க் ஜெட் ஆர் அதர் பிரிண்டர்ஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம டிசைன் ஃபைலில் பிளைன் காப்பர் பிசிபியில் வச்சு நம்ம அயன் பண்ணுறப்ப நம்ம டிசைன் வந்து பிசிபியில் ஒட்டாது. ஸோ ஃபோட்டோ பேப்பரில் லேசர் பிரிண்டர் மூலிமா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபைலில் ஃபோட்டோ பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நாம் இந்த டிசைன் ஃபைலுக்கு தேவையான பிசிபியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். கட் பண்ணி வச்சுருக்க டிசைன் ஃபைல் சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளைன் காப்பர் பிசிபியை வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பிசிபி ஃபைல் சைஸுக்கு தகுந்த மாதிரி காப்பர் பிசிபியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அந்த காப்பர் பிசிபி மேலே இருக்க ஆக்சிடேஷன் லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சாண்ட் பேப்பர் இல்லைனா ஸ்க்ரப்பர் மூலிமா மேலே இருக்க காப்பர் பகுதியை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஷைனிங்காக பிரகாசிக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக மினுக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு ஷைனிங்காக இருந்தாவே நம்மளுக்கு ஓகே தான். அடுத்து அந்த பிசிபியையும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பிசிபி ஃபைலையும் வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி எஜ்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க, எஜ்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அயன் பாக்ஸ் எடுத்து இந்த பிசிபி மேலே வச்சு அயன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னொரு காப்பர் பிசிபியை வந்து சப்போர்ட்டிங்க்கு எடுத்து வச்சு அது மேலே வச்சு நான் தேய்ச்சிட்ருக்கேன். அதே மாதிரி காப்பர் பிசிபியை அயன் பண்ணுறப்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா காப்பர் பிசிபி மேலே இருக்க காப்பர் லேயர் வந்து உப்பிடும். ஸோ அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிசிபியை அயன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, ஒரு அரை கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணி எடுத்து வச்சுருந்த பிசிபியை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் போட்டு ஊற வைங்க. பிசிபி தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறம் பிசிபி மேலே இருக்க ஃபோட்டோ பேப்பரை வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. ஸோ இப்படி தேய்க்கிறதுனால பிசிபி மேலே ஒட்டி இருக்க ஃபோட்டோ பேப்பர் மட்டும் தனியாக கலந்து வரும். பிசிபி மேலே ஒட்டியிருக்க ஃபோட்டோ பேப்பரை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம்.
ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா பிசிபி மேலே இருக்க ட்ராக் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராக் வந்து கட் ஆகிடுச்சு. இதில் கட்டான ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் கட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கட்டான ட்ராக்குக்கெலாம் வந்து நம்ம நெயில் பாலிஷ் மூலிமா வந்து இந்த ட்ராக்கை வந்து சரி பண்ணிக்கலாம். இதுவே ட்ராக் வந்து ரொம்ப பெருசாக கட் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் மூலிமா வந்து அந்த ட்ராக்கை வந்து சரி செய்ய முடியாது. ஸோ மறுபடியும் முதல்ல வந்து தான் வந்து பிசிபி எச்சிங் ப்ராசஸை வந்து ஆரம்பிக்கணும். இப்போ பிசிபிலேருந்து ஃபோட்டோ பேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை வந்து சரி பண்ணணும். ஸோ ட்ராக்கை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிசிபி வந்து காய வச்சுருவோம். ஸோ இந்த பிசிபி காயற வரையும் நம்ம பிசிபி எச்சிங் சொல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பிசிபி எச்சிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இந்த பிசிபி எச்சிங் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஃபெரி குளோரைட் பவுடரை வந்து அந்த தண்ணியில் போட்டு கலந்து விட்டுக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிசிபி எச்சிங் சொல்யூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஃபெரி குளோரைட் பவுடர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் இல்லாமல் வெறும் கையால் வந்து ஃபெரி குளோரைடை வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. அவ்வளோதான், பிசிபி எச்சிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து இந்த பிசிபி எச்சிங் சொல்யூஷனை வந்து பிசிபி எச்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பழைய ப்ராஜெக்ட்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த பழைய பிசிபி எச்சிங் சொல்யூஷன் வந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த பிசிபி எச்சிங் சொல்யூஷனும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பிசிபி எச்சிங் சொல்யூஷன்லேயே வந்து இந்த பழைய பிசிபி எச்சிங் சொல்யூஷனை வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து இல்லை, இது ஜஸ்ட் பழைய பிசிபி சொல்யூஷனை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம பிசிபிலேருந்து ஃபோட்டோ பேப்பர் ரிமூவ் பண்ணுறப்ப டேமேஜ் ஆன ட்ராக்கை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் கூட வாங்கிக்கோங்க, எந்த நெயில் பாலிஷ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். இந்த நெயில் பாலிஷை வந்து டேமேஜ் ஆன ட்ராக் மேலே வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி நெயில் பாலிஷை வந்து அப்ளை பண்ணுறதுனால டேமேஜ் ஆன ட்ராக் மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் வந்து டேமேஜ் ஆன பிசிபி ட்ராக் மேலே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறது மூலிமா அந்த ட்ராக்கை வந்து ரிப்பேர் பண்ணுவோம். அப்ளை பண்ண நெயில் பாலிஷ் வந்து காயிற வரையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பிசிபி எச்சிங் பண்ண முடியும். இப்போது பிசிபியை எப்படி எச்சிங் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிசிபி எச்சிங் சொல்யூஷனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிசிபியை உள்ளே போட்டு டிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி உள்ளே போட்டு டிப் பண்ணதுக்கப்புறம் பிசிபி எச்சிங் சொல்யூஷன் இருக்க ட்ரே வந்து முன்ன மின்னமாக அசைச்சிட்ருங்க. இப்படி முன்ன மின்னமாக அசைச்சிட்ருக்கிறதுனால பிசிபியில் இருக்க எக்ஸஸ் காப்பர் லேயர் வந்து எச்சிங் ஆகிடும். பிசிபி எச்சிங் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 minutes ஆகும். ஸோ அது வரையும் நீங்கள் இந்த ட்ரே வந்து முன்ன மின்னமாக அசைச்சிட்ருக்கணும். இப்போ 20 minutesக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிசிபியில் இருக்க எக்ஸஸ் காப்பரில் எல்லாம் வந்து எச்சிங் ஆகிடுச்சு என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிசிபியில் இருக்க எக்ஸஸ் காப்பரில் எல்லாம் வந்து எச்சிங் ஆகி எனக்கு பர்ஃபெக்ட் பிசிபி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிசிபியை சோப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பிசிபியை கழுவி துடைச்சதுக்கப்புறம் பிசிபி மேலே ஒட்டி இருக்க பிரிண்டிங் இங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பிசிபி மேலே இருக்க பிரிண்டிங் இங்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் இல்லைன்னா சாண்ட் பேப்பர் மூலிமா பிசிபி மேலே வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிசிபியை ஸ்க்ரப்பர் மூலிமா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிசிபியில் இருக்க எல்லா ட்ராக்கும் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக எச்சிங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிசிபியில் ஹோல்ஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பிசிபி ஹோல்ஸ் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.8 mm ட்ரில் பிட்டு 1 mm ட்ரில் பிட் வந்து யூஸ் பண்ணலாம். 1.5 mm ட்ரில் பிட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ 1 mm ட்ரில் பிட் எடுத்துக்கிறேன். ஸோ 1 mm ட்ரில் பிட் எடுத்துக்கிட்டு பிசிபியில் வந்து பேஸ் ஹோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். பேஸ் ஹோல்ஸ் எதுக்காக போட போகிறோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின் மூலிமா டைரெக்டாக வந்து பிசிபியில் ஹோல்ஸ் போடுறப்ப சம்டைம் வந்து பிசிபி வந்து நழுவிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ பேஸ் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டி ட்ரில்லிங் மிஷின் மூலிமா வந்து பேஸ் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பேஸ் ஹோல்ஸ் போடுறதுக்கு ஹேண்டி ட்ரில்லிங் மிஷினில் வந்து 1 mm ட்ரில் பிட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேஸ் ஹோல்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ ட்ரில்லிங் மிஷின் மூலிமா ஹோல்ஸ் போடுறப்ப பிசிபி நழுவாமல் இருக்கிறதுக்காக பேஸ் ஹோல்ஸ் வந்து போட்டு முடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அதில் 1 mm ட்ரில் பிட்டை போட்டு ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கலாம். பிசிபியில் ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டபுள் சைட் டேப் எடுத்து பிசிபி பின்னாடி ஒட்டிக்கலாம். எதனாலனா பிசிபி முன்ன பின்னா ஆடாமல் இருக்கிறதுக்காக டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். இப்போ டபுள் சைட் டேப் போட்டு பிசிபியை ஒட்டியாச்சு. ஸோ பிசிபி வந்து ஆடுதான் செக் பண்ணிக்கோங்க, இப்போ ஆடலை. இதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷினில் 1 mm ட்ரில் பிட்டை போட்டு ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கலாம். பிசிபியில் ஹோல்ஸ் போடுறதுக்கு 0.8 mm ட்ரில் பிட்டு இல்லைனா 1 mm ட்ரில் பிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பிசிபியில் ஹோல்ஸ் போட்டாச்சு. அப்படியே பிசிபியை பின்னாடி திருப்பி பிசிபி ஹோல்ஸ் மேலே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது TTP223 அண்ட் டச் சுவிட்ச் பாக்ஸுக்கு தேவையான பிசிபியை டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் TTP223 அண்ட் டச் சுவிட்ச் பாக்ஸுக்கு உண்டான காம்போனன்ஸை இந்த பிசிபியில் எப்படி சால்ட் அடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பிசிபியை சால்டரிங் பண்ணுறதுக்கு உண்டான காம்பனன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பிசிபியில் காம்பனன்ஸை சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்டர் பேஸ்ட்டை வந்து தடவி வைக்கிறேன். பிசிபியில் சால்டர் பேஸ்ட்டு தடவியாச்சு. ஸோ அப்படியே பிசிபியை திருப்பிட்டு ஒவ்வொரு காம்பனன்ஸாக வந்து பிளேஸ் பண்ணி நம்ம சால்டர் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேவை கனெக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து டயோடு, அடுத்து டிரான்சிஸ்டர். ஸோ இப்போ இந்த மூணையும் ஒன்றா வச்சு சால்ட் அடிச்சிடலாம். இப்போ மூணையும் ஒன்றா சால்ட் அடித்ததுக்கப்புறம் 570 ஓம் ரெசிஸ்டரை வந்து பிசிபியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஒரு தாட்டி சால்ட் அடிச்சிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க நீடில்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் PC817 ஆப்டோ கப்ளர் ஐசியை வந்து பிசிபியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணி அதை சால்ட் அடிச்சிடலாம். அடுத்து 1K ரெசிஸ்டரை பிசிபியில் கனெக்ட் பண்ணி சால்ட் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நீடில்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து எல்இடியை பிசிபியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுங்க. ஸோ இதையும் வந்து சால்ட் அடிச்சுக்கலாம்.
அடுத்து 3 பின் ஹெடர் பின்னை வந்து பிசிபியில் கனெக்ட் பண்ணி சால்ட் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பின் கனெக்டரை பிசிபியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 பின் கனெக்டரையும் பிசிபியில் கனெக்ட் பண்ணி சால்ட் அடிச்சுக்கலாம். இப்போ பிசிபியில் எல்லா காம்பனன்ஸையும் கனெக்ட் பண்ணி சால்ட் அடித்தாச்சு. இப்போ காம்பனன்ஸை 1 பை 1 சால்டர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிசிபியை திருப்பி இந்த பிசிபி மேலே வந்து நெயில் பாலிஷ் மூலிமா வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த பிசிபி பின்னாடி வந்து க்ரீன் கலர் கோட்டிங் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த நெயில் பாலிஷும் வந்து அந்த க்ரீன் கலர் கோட்டிங் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். பிசிபியில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி முடித்ததும் பிசிபியை கொஞ்ச நேரம் காய விடலாம். நெயில் பாலிஷ் வந்து பிசிபியில் காஞ்சதுக்கப்புறம் பிசிபியில் எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். TTP2233N டச் சுவிட்ச் பாக்ஸுக்கு உண்டான பிசிபியை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிசிபியை எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிசிபியில் TTP2233N டச் சுவிட்ச் சென்சாரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பிசிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 பின் ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து TTP2233N டச் சுவிட்ச் சென்சாரை டாகிள் மோடில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த TTP2233N டச் சுவிட்ச் சென்சார்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தனியாக போட்டிருக்கேன், வேணுங்கிறீங்க போய் பார்த்துக்குங்க. மேலே ஹை பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ TTP2233N டச் சுவிட்ச் சென்சாரை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 3 பின் ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிளை எடுத்துக்கிட்டு பிசிபியோட ஒரு எண்டிலையும் இன்னொரு எண்டை வந்து TTP2233N டச் சுவிட்ச் சென்சார்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் விசிசி கிரவுண்டு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து TTP2233N டச் சுவிட்ச் சென்சாரை வந்து பிசிபியில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பிசிபியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்தது பிசிபியில் இன்புட் பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிலே போர்டு பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் ரிலே போர்டு தான். ஸோ ரிலே போர்டு வந்து 5 வோல்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து இன்புட்டாக வந்து 5 வோல்ட் தான் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ 5 வோல்ட் இன்புட்டாக வந்து ஒரு பின்னில் வந்து கொடுத்துக்குங்க, இன்னொரு பின்னில் கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிலே போர்டுக்கு 5 வோல்ட் இன்புட் சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்தும் கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம மொபைல் சார்ஜர் அடாப்டர்லேருந்தும் வந்து 5 வோல்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இப்போ 5 வோல்ட் இன்புட் பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ரிலேவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேவை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏசி வேர் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ஏசி வேரில் ஒரு சைடு வந்து ப்ளக் பாயிண்ட்டு, இன்னொரு சைடில் வந்து எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணுறதுக்குனால அடாப்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த ஏசி வயரை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வயரில் ஒரு வயரை வந்து ரிலே போர்டோட காமன் பாயிண்ட்லேயும், இன்னொரு வயரை வந்து ரிலே போர்டோட நார்மலி ஓப்பன்ட் பாயிண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிலே போர்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பல்ப் அடாப்டரில் வந்து எல்இடி பல்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏசி ஒயரோட ப்ளக் பாயிண்ட்டை வந்து ஒரு ஏசி பவர் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலே போர்டுக்கு உண்டான 5 வோல்ட் பவர் சப்ளையையும் ஏசி பவர் சப்ளையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் டச் சுவிட்ச் பாக்ஸுக்கு உண்டான ரிலே போர்டை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோவை பற்றின ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு